பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக போலந்து நாட்டிற்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு போலந்துக்கு இந்திய பிரதமர் செல்வது இதுவே முதல் முறை. போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக புதுதில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக போலந்து அதிபர் ஆண்ட்ரஸ் டுடா பிரதமர் டொனால்டு டஸ்க் ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். இதைத் தொடர்ந்து போலந்து வாழ் இந்தியர்கள் தொழிலதிபர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். இந்தியா போலந்து இடையேயான ராஜ ரீதியிலான உறவுகளின் 70 ஆண்டு விழாவை ஒட்டி பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் நாட்டிற்கு செல்கிறார். கடந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு உக்ரைன் நாட்டிற்கு செல்லும் இந்திய பிரதமர் மோடி ஆவார். ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த பயணத்தில் அவர் வலியுறுத்தவுள்ளார். போலந்து மற்றும் உக்ரைன் நாட்டு பயணங்கள் மூலம் அந்நாடுகளுடனான இந்தியாவின் உறவு மேலும் வலுப்பெறுவதோடு பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.